விவிபேட் இயந்திரங்களின் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ணக்கோரும் மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம், இதுகுறித்த முழு விவரங்களையும் சொல்லலாம். ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரிய வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தீர்ப்பில் இது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மேலும் 2 வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கையோடு சேர்த்து யூனிட்டுகள், அதாவது இந்த வாக்கு பதிவு செய்யப்படக்கூடிய யூனிட்டுகளையும் சீல் வைத்து அவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அந்த SLU என்று சொல்வார்கள், சிம்பிள் லோடிங் யூனிட் என்று சொல்வார், அதை வாக்களிக்கக்கூடிய அந்த பொத்தான் இருக்கக்கூடிய பகுதி, அதையும் பாதுகாத்து கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு அதை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே வாக்குச்சீட்டு நடைமுறை கொண்டு வர வேண்டும், வாக்குப்பதிவு எந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று பல்வேறு சந்தேகத்தின் அடிப்படையில் தொடரப்பட்ட அனைத்து மனுக்களும் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்கு எந்திரம், ஒப்புகை சீட்டு எந்திரம் ஆகியவை பாதுகாப்பானவைதான், அது எந்தவித குளறுபடிகளும் இல்லை. சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது வெளியாகக்கூடிய இன்னொரு தகவல் என்னவென்றால், இன்னொரு நீதிபதி, அதாவது 2 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தார்கள். சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா அடங்கிய 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தார்கள். அதில் தற்பொழுது 2 விதமான தீர்ப்பை தனித்தனியாக அவர்கள் வாசித்திருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீதிபதி கண்ணா, உரிய வழிகாட்டுதலை நாங்கள் வழங்குகிறோம், அதை தேர்தல் ஆணையம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து தீர்ப்புகளை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நீதிபதி தத்தா தனது தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மூடித்தனமாக ஒரு நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எனவே அது எழக்கூடிய சந்தேகங்களை தீர்க்க வேண்டும் என்று நீதிபதி தத்தா தனது கருத்தாக தற்பொழுது தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே தேர்தல் முடிந்த பின் 45 நாட்களாவது இந்த சீல் வைக்கப்பட்ட ஒப்புகை சீட்டுகளை கொண்ட SLU என்ற அந்த இயந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்பொழுது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பதிவு செய்யப்படும் வாக்குகளோடு 100% ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே தற்பொழுது 2 விதமான தீர்ப்புகள் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு பக்கம் ஒரு நீதிபதி கண்ணா, இது சரியான விஷயம்தான், மனுக்களை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த நீதிபதி தனது தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இது எது மாதிரியான தீர்ப்புகள் இறுதியாக வரப்போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.